நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லிவாக்கம் கேகே நகரில் தாங்க நின்றுட்டு இருக்கிறேன். இங்கே வந்துட்டு மோனிகா அப்படின்றவங்க வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம். மோனிகா சின்ன பொண்ணு, ரொம்பவே நம்ம நிகழ்ச்சியை ஆர்வமாக பார்க்குறவங்களும் கூட. வாங்க மோனிகா வீட்டுக்கு போகலாம். மோனிகா சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் ஃபஸ்ட் இயர் இப்போ தான் சேர்ந்துருக்கேன், விஷுவல் கம்யூனிகேஷன். விஷுவல் கம்யூனிகேஷன் ஃபஸ்ட் இயரா? எத்ராஜ் காலேஜ். எத்ராஜ் காலேஜ், ஓகே சூப்பர். எப்படி இருக்கு காலேஜ் லைஃப்? இதான் ஃபஸ்ட் இயர் இல்லை? ஃபஸ்ட் இயர் 3 டேஸ் தான் வந்து காலேஜ். எல்லாரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்களா? ராகிங்லாம் எதுவும் கிடையாது? அதெல்லாம் எதுவும் நல்லா, எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. சீனியர்ஸ்லாம் நிறையா அட்டாச் ஆகிட்டாங்களா உங்கள் கூட? ஆ, அவங்கெல்லாம் நல்லா இது பண்ணுங்க. ப்ரியா என்ன பண்ணுறாங்க? எந்த காலேஜ்? சென்ட் மேரிஸ் காலேஜ். சூப்பர். ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் கேர்ள்ஸாக இருக்கீங்க. சரி, எப்படிம்மா உங்களுக்கு காலேஜ் கேர்ள்ஸாக இருந்துட்டு குக்கிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு? ஆக்சுவலாக எனக்கு குக்கிங்னா அவ்வளோ பிடிக்காது. உங்கள் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்து சரி நம்மளும் குக் பண்ணலாம், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஓ, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. பாருங்க, சின்ன குழந்தைங்களுக்கு கூட சமைக்கணும்னு ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த நிகழ்ச்சி வந்து நம்ம நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச் மோனிகா. ஓகே, என்ன பண்ண போகிறீங்க இன்றைக்கி நீங்கள்? டிஃப்ரெண்ட்டாக ஒரு பஜ்ஜி பண்ணலான்னு இருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக பஜ்ஜி? என்ன பஜ்ஜி? கிச்சனில் போய் பார்த்தேன். கிச்சனில் போய் பார்க்கலாமா? பயங்கர சஸ்பென்ஸ், நமக்கு மேலே கொடுக்குறாங்கப்பா. சரி ஓகே, கிச்சன் போகலாமா? கம் மோனிகா, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பிரெட் சாண்ட்விச் பஜ்ஜி. அப்பா, ஒரு வழியாக சொல்லிட்டாங்க, ரொம்ப சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வந்தாங்க நம்மளை. சூப்பர். பிரெட் சாண்ட்விச் பஜ்ஜி, ஓகே. எப்படி பண்ணுவீங்க? அதுக்கு என்னென்னலாம் பயன்படுத்துவீங்க? ஃபஸ்ட்டு ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. அண்ட் தென் பச்சை மிளகாய், இது மஞ்சள் தூள், கருவேப்பிலை, அப்புறமா கொத்தமல்லி அது கட் பண்ணி வச்சுக்கணும். ஜிஞ்சர், ஜிஞ்சர் கட் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா இது பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கணும். அது அண்ட் தென் பிரெட் ஸ்லைசஸ் வந்து அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அவுட்ரெல்லாம் எடுத்துகிட்டு ஆயில். இது என்ன மோனிகா? இது வந்து பஜ்ஜி மிக்ஸ். பஜ்ஜி மிக்ஸ். என்னென்ன இருக்கும் இதில்? இல்லை, கடையில் ரெடிமேடாக. ரெடிமேடாக வாங்க. சூப்பர், ரைட், ஓகே. கடலை மாவு பேஸ்டு தான் இருக்கும் பஜ்ஜி மிக்ஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? மாவு கரைக்க போகிறோமா, அடுப்பு பற்ற வைக்க போகிறோமா? அடுப்பு பற்ற. சரி ஓகே, அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போது ஆயில், ஆயில் இந்த அடுப்பி பற்ற வச்சிருவோம் அப்படின்னு. ஆ ஓகே, பொறிக்க தானே இது? ஆமாம். ஃபஸ்ட் என்ன போடுறீங்க? பச்சை மிளகாவா? ஓகே. அடுத்தது? அடுத்தது இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஆனியன். நல்லா வதக்கணுங்களா? ஆமாம். சரி மோனிகா, எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க மோனிகா? டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி இருந்தீங்க. இல்லை, ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு வந்திருக்கா, சரி அவளுக்காக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படியா? அப்போ நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்களா? சாப்பிட்டு. ஆமாம். நீங்கள் சமைச்சு? அவளுக்கு நான் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த ஓகே, சூப்பர். அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? அடுத்தது இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க? ஆமாம். தரமாரி போடுறா? ஆமாம். மிக்ஸ் பண்ணவா? ஓகே. உப்பு போடணுமா இல்லை? ஸோ போட்டுட்டு ரெடி ஆகிட்டு இல்லை? ஆமாம். ஓகே, என்ன கூட காஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டஃப் பண்ணணும் எடுத்து. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? ஆ ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு மாவை கரைச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த ஆலு வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம் இந்த பிரெட் நடுவில். அப்படியா? ஸ்டஃப் பண்ணிட்டு கரைக்கணுமா மாவு? ஆமாம். சரி ஓகே.
ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி இதை டிப் பண்ணி போடுவீங்களா? நானும் ஹெல்ப் பண்ணவா? ஆ ஓகே. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுமாமா? ஆமா இந்த கன்சிஸ்டன்சி. இது மாதிரிலமா? ஆ அந்த அடுப்பு இது மாதிரி. இப்போ இந்த பிரெட்டை இதில் டிப் பண்ணி எண்ணெயில் போட போகிறோம். சரி எல்லா பக்கமும் படணும் இல்லையா? ஆமாம். ரொம்ப ஈவினிங்ல ஒரே ஒரு பஜ்ஜி மட்டும் சாப்பிட்டா போக மாட்டேங்குது, ஃபுல்லா ரெடி ஆயிடும். அதை பசிக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லவே மாட்டாங்க. இது கூட என்ன சாப்பிடுவீங்க? சட்னியா இல்ல? இல்ல வெறும்னே சாப்பிட்டா நல்லா இருக்கும். உள்ள ஸ்டஃபிங் இருக்கு. சூப்பர். யூஷுவலா பிரெட் பஜ்ஜி வெறும் பிரெட் அப்படியே டிப் பண்ணி டிப் பண்ணி போடுவாங்க. நீங்க ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறீங்க சாண்ட்விச் மாதிரி. பிரெட் எடுத்து கட் பண்ணிட்டு அவுட்டர்லாம் கட் பண்ணிட்டு நடுவில் பொட்டேட்டோ மசாலா வச்சு ரெண்டு பிரெட்டையும் ஒன்றா இணைச்சி பஜ்ஜி மிக்ஸில் டிப் பண்ணி போட்டிருக்கீங்க. சூப்பர் மோனிகா, ஒரு சூப்பரான பிரெட் பஜ்ஜி பிரெட் சாண்ட்விச் பிரெட் பஜ்ஜி இல்லையா பண்ணியிருக்கிறாங்க. சூப்பர். இதில் வேறு நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஸ்டஃபிங் பண்ணுறதுனா கூட நீங்கள் பண்ணலாம். ஈவன் யாராவது இப்போ சமோசாலாம் சாப்பிட்ணும் அப்படின்னா சிக்கன் சமோசா சாப்பிட்றீங்க, பப்ஸ் எக் பப்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா எக் பொடி மாஸ் மாதிரி கூட நீங்கள் பொடி மாஸ் பண்ணி இந்த பிரெட் இடையில வச்சு அப்படியே ஆம்லேட் கூட வச்சு சாப்பிட்லாம்ல, அது சாப்பிட்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாம், ஸ்ப்ரவுட்டட் பீன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் மசாலா மாதிரி திக்காக செஞ்சு அதை வச்சு சாப்பிட்லாம். கீரை கூட நீங்கள் பொரியல் பண்ணுறீங்களே அது கூட மிந்துச்சுன்னா கூட மதியானம் இந்த மாதிரி மோனிகா ஸ்டைலில் ஸ்டஃப் பண்ணி காலி பண்ணிடலாம் இல்லை? ஆமாம். சூப்பர். நிறைய ஐடியா கொடுத்துருக்காங்க மோனிகா. ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? சுட சுட சூடான சாண்ட்விச் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஓகே தேங்க்யூ. இப்போ என்ன இத்தனை சாப்பிடணுமா மோனிகா? சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் தான் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்க. பஜ்ஜிமா? ஆமாம். சாண்ட்விச் பஜ்ஜி? ஆமாம். மோனிகா சொன்ன மாதிரி உள்ள பார்த்தீங்கன்னா பிரெட் சாண்ட்விச் பொட்டேட்டோ சாண்ட்விச் பண்ணி சூப்பராக இருக்கு. வெரி குட். சூப்பர். பொட்டேட்டோ பிரெட் ரெண்டுமே நல்லாவே ஆயிலே நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இந்த பஜ்ஜி பைட்டிங் கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு. பிரெட் சாண்ட்விச் பஜ்ஜி. தேவையான பொருட்கள்: வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், கறிவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி, இஞ்சி, வேக வைத்த உருளைக்கிழங்கு, பிரெட் துண்டுகள், எண்ணெய், பஜ்ஜி மிக்ஸ். செய்முறை: முதலில் வானொலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இஞ்சி, வெங்காயம் ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். மற்றொரு வானொலியில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காயவிடவும். வெங்காயம் நன்கு வதங்கியவுடன் வேக வைத்த உருளைக்கிழங்கு, மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து கலக்கவும். பிறகு உருளைக்கிழங்கு மசாலாவை இரண்டு பிரெட் துண்டுகளுக்குள் ஸ்டஃப் செய்து வைத்துக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் பஜ்ஜி மிக்ஸை கரைத்து ஸ்டஃப் செய்த பிரெட்டை பஜ்ஜி மிக்ஸில் தோய்த்து எண்ணெயில் போட்டு பொறித்தெடுக்கவும். இப்போது பிரெட் சாண்ட்விச் பஜ்ஜி தயார்.